ரோயலட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியில் இருந்தாராம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் டே உங்களுக்கு? பர்த்டே. முதலாவது இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பாக உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். அதனால் அந்த பர்த்டேக்கு வந்து ஒரு ஆள் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க, யாருன்னு சொல்ல முடியுமா? அவர் பேர் உள்நாடா வெளிநாடா? வெளிநாடா. எப்படி சொன்னீங்க, அவர் தானே உங்களை கிஃப்ட் பண்ணிவிட்டாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு ஒரு கேக் ஒன்று ஓடுறோம் நினைக்கிறாங்க. வேற ஒருவரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா இதுவரைக்கும்? வேற பர்த்டேக்கு ஒருவருமே கிஃப்ட் பண்ணவில்லையா உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு, முதலாவது தானே வரும். வெளியில போயிருக்கிறாங்க அப்படி கேஸ் பண்றீங்களா? வெளியில இருந்த அனுப்பு இல்லை, உள்நாட்டில் இருந்த அனுப்பி இருக்கிறாங்க, யாருன்னு சொல்லுங்க. உங்களோட அண்ணா தங்கச்சி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஹஸ்பண்ட் கூட பண்ணிக்க மாட்டாரா? அவர் ரொம்ப ஓடுற பண்ணிட்டு போய் சத்தம் போட பக்கத்துல நிக்கலாம். ஒரு மகள் பண்ணிக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் காலம் தந்துட்டாங்க, தந்து ஓட்டும். இன்னும் ஒரு கிஃப்ட் உண்டு, சாக்லேட் பாக்கெட். யாரா இருக்கு வேண்டி ஷோர் பண்ணி சொல்றீங்க? யாரா இருக்கு வேண்டி ஷோர் பண்ணி சொல்றீங்க? மகளா? மகள் எந்த இடம்? லண்டன்ல. மருமகன் அனுப்பிக்க மாட்டேறா? கெஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நெருங்கிய உறவு தானே பிரியுது, யாருன்னு சொல்லுங்க. பாபு இல்ல, அப்படி ஒருவரும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்துறியா? இன்னும் ஒரு டெலிவரி, இன்னொரு கிஃப்ட் உண்டு உங்களுக்கு, ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. சரியா ஊகிக்கல அமெரிக்கா யாருண்டு அமெரிக்கானே? ஃபர்ஸ்ட் டைம் உண்ட தலைமுறை காரணம் டென்ஷன் ஆகிய. உங்களுக்கு வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, யாரு வந்திருக்கிறாங்க. சொன்னதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காதே, அதனாலதான் சும்மா. மருமகளுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க வீடியோல? அவங்களுக்கு வேற எதுவும் சொல்ல நினைக்கலையா? சரி, ஓகே.
சரி ஓகே மீண்டும் ரோயல் எட் சார் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். ரெடியா இருக்கு.